நாகப்பட்டினம் மாவட்டம் சாலையோரம் நடந்து செல்வோர் மீது கார் ஒன்று மின்னல் வேகத்தில் மோதி தூக்கி வீசும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பார்ப்போரை பதறவைக்கிறது. திருக்குவளையை அடுத்து நீர்மொழி கிழக்கு கடற்கரை சாலையோரம் மூதாட்டி ஒருவர் தனது பேத்தியுடன் நடந்து செல்கின்றார். அப்போது வேதாரண்யத்தில் இருந்து திருத்துறைப்பூண்டி நோக்கி சென்ற கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மின்னல் வேகத்தில் சீறிப்பாய்ந்து சென்று மூதாட்டி மற்றும் சிறுமியின் மீது மோதி தூக்கி வீசியது. இதில் மூதாட்டி பாத்திமா பேவியும் ஆறாம் வகுப்பு படித்து வந்த பேத்தி நூரா பாத்திமாவும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் மேலும் சிலர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் சாலையோரம் இருந்த கடைகள், 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், சைக்கிள் போன்றவைகளும் உடைந்து நொறுங்கின. இதனைத் தொடர்ந்து கார் ஓட்டுநர் லட்சுமணனை கைது செய்த தலைஞாயிறு காவல்துறையினர் அவரிடம் நடத்திய விசாரணையில் மதுபோதையில் கார் ஓட்டியது தெரியவந்தது. கொடி கொடியை கெடுக்கும் என்பது போல் ஓட்டுநரின் மதுபோதை மயக்கம் இரண்டு அப்பாவி உயிர்களை பறித்ததுடன் ஏராளமான பொது சொத்துக்களையும் சேதப்படுத்திய வேதனைக்குரியது.